என்னுடைய பேர் பாவண்ணன் சார். பிறந்த ஊர் எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டம். படித்தது சென்னை மாநில கல்லூரி. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தேன். அப்புறம் இந்த கம்யூனிசம் மற்ற இயக்கங்கள்லாம் போயிட்டு இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கிறோம். தமிழ் உணர்வு, சமூக உணர்வு, இது மட்டும் தான் என்னுடைய லைஃபு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய துணைவியார் வந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்காக கொஞ்சம் ஆள ஆரம்பித்தோம். அதனுடைய முதல் கட்டம் தான் சொல்லு படம். இப்போ நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கான். ஒருத்தர் வந்து நிறைய சம்பாரித்து சினிமாவில் அதை இதையும் சொல்லி ஜாலியாக ஒரு படம் பண்ணி அது ஓடிடுச்சுனாக்கா, ஓ இது மாதிரி படம் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா அவனுடைய அடிப்படை பிரச்சனை அது வந்து காவந்து பண்ணுது. அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் நடக்கிற அப்பா கொடுமைகள் அட்டகாசம்லாம் பார்க்கும்போது, சே இப்படியெல்லாம் ஒரு படைப்பு வந்து இப்படியெல்லாம் படைப்புகள் கொடுத்து நம்ம மட்டும் வாழ்கிறதுக்கு, இப்படி ஒரு சமூகத்தில் அயோக்கியதான் நடக்குது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, இவங்களுக்காக நம்ம மெனக்கட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதுடைய முதல் கட்டம் தான் இந்த படம். அது என்ன ஃப்ளவர், ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தமிழ்நாட்டுக்கு இந்த மலர் தான் தேசியம். இந்த மலரோட பேர் செங்காந்தன். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஆதரவாளர். ப்ரொடியூசர் கிடச்சி அதன் மூலமாக வந்து காரில் ஏறி இறங்கி வந்து அதை அப்படி ஜாலியாக படம் பண்ணுறது அப்படின்னு இங்கே முகம் கூட கழுவாமல் ஓடி போய் ஸ்பாட்டில் கண்டுருக்கோம். ஒரு டைரக்டராக, ப்ரொடியூசராக, ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு 10 கோடி கொடுத்து பல்கலைக்கழகங்கள் கொடுத்து கற்றுக்கொள்ள முடியாத ஒரு கல்வியை சொல் படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பயணச்சீட்டு பெறாதவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். பயணச்சீட்டுனா டிக்கெட்டை தான் தமிழ்ல சொல்றோம். இப்படி நடு சாலையில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். சாரி, ஐ டோன்ட் டேம் தமிழ் தெரியாதா? சொல்லுங்கிறது வந்து பாக்குறவங்களுக்கு தான் படம். பாவண்ணனுக்கு பாடம் தமிழே. தமிழ் அது மனத்தமிழ்ரா? என்ன தமிழை மனத்தமிழ் என்றா சொல்லு. நான் தேடினேன் ஹீரோ. ஏன்னா எப்பயுமே வந்து நான் நடிக்கணுங்கிற எண்ணத்தில் நான் வரவே கிடையாது. எங்கள் சார் கூட சின்ன சின்ன சீன்லாம் சொல்லுவார், இல்லை வேணான்ட்டு ஒதுங்கி ஓடி ஒளிஞ்சு நின்றுக்குவோம். இது வேணாம், இங்கே இப்போ எங்கேயும் நம்ம பிரேம மூஞ்சில் கொண்டா மூஞ்சி பிரேமில் கொண்டாந்துருவாருங்கிற பயத்தில் ஒளிஞ்சு போய் நின்றுக்குவோம். ஆனால் வந்து இதுக்கு நிறைய பேர் தேவைன்னா நான் தமிழ் வந்து அவங்களால என்னெல்லாம் பேசுகிறாங்க, கூத்தடிக்கிறாங்க, கும்மாலை போடுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. நான் எதிர்பார்க்குற அந்த தமிழ் அந்த கவிதை அந்த தூய அந்த உச்சரிப்பு எதுவுமே வரலை. என்ன, அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிரும். இந்த படத்தை டைலாக் பேசி இன்னொரு ஆளை வச்சு எடுத்துருந்தா 5 வருஷம் கண்டிப்பாக ஆயிருக்கும். இல்லை ஒரு 6 மாதம் 1 இயராக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் சரி எல்லாம் சொன்னாங்க, சார் உங்களுக்கு தான் வருது, நீங்கள் மனுஷங்கடா மனுஷங்கடா உன்னை போல அவனை போல 8 சான வசரம்னு உடனே சொல்கிறீங்க. அவனுக்கு மனப்பணம் பண்ணிகிட்டு இருப்பான், நீங்களே பண்ணிடுங்க சார், 50 நாளில் எடுக்கிறப்பறம் ஒரு 25 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு தான் கடைசியில் என்னுடைய துணைவியார் பர்மிஷன் கொடுத்து பிள்ளைங்க ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்தேன். அருந்தது செருப்பு தைத்து கொடுத்தான் மாணவன், போட்டு நடந்தே உறுத்தியது பாதமல்ல பாலும் மனசு, மொத்தமாய் அருந்து தொலைத்தால் பரவாயில்லை, தூக்கி வீசி விடுவேன் செருப்பை அல்ல சாதியை. ஆக்சுவலாக எனக்கு இது இந்த ஒரு படம் தான் ஹீரோ, மற்றபடி அதுமான கதைக்கலாம் அமைக்க மாட்டேன். டைரக்டர் ஆகணுங்கிற திட்டத்தோட வந்தேன். 247 எழுத்துக்களையும் பயன்படுத்தி ஒரு பாடல் ஆகியிருக்கும். அரசியல் தீர்மானிக்குது, சமூக உளவியல் தான் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. தமிழ் மொழியை வெறும் கருவியாக நினைச்சு தூக்கி போட்டுற முடியாது. தமிழ் 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 அப்படி என்னதான் இருக்கு அந்த தமிழ்ல? இருக்கு, எல்லாம் இருக்கு, கல்வி இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, நீ இருக்கு, எல்லாம் இருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தமிழ் சொந்தம் தான். ஏன்னா வந்து இங்கே இருந்தால் போனான், இங்கே இருந்தால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டான், எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நவீனப்படுத்தினாங்க. நவீனப்படுத்தி இங்கே விளையிற வேப்பங்கொட்டைக்கு வந்து நாம மாரியாத்தா கரியாத்தான்னு சொல்லி நம்ம வந்து மருந்து தயாரித்து கொடுத்தாங்க. அதை நம்ம விட்டுட்டோம். உணவே நீ மருந்தா, இயற்கை விஞ்ஞானம் நம்மாழ்வாரை நம்ம வந்து இழந்துட்டோம். வந்து அவர் குறித்து தான் அந்த பாடலை எழுதியிருக்கேன். இன்னைக்கு உணவு மண் எல்லாமே விஷமாக போயிடுச்சு. சாப்பிட்றவனும் விதைக்கிறவனும் விஷத்தை தான் விதைக்கிறான், விளைவிக்கிறவனும் விஷத்தை தான் விளைவிக்கிறான், சாப்பிட்றவன் மட்டும் தான் சாகணும் அப்படிங்கிறதோ நம்ம நம்மாழ்வருக்காக தான் வச்சது. வெறும் ஜாலி ஜாலி ஜாலின்னு மட்டும் படம் எடுத்தால் அவன் எந்த மாதிரியான அறிவை, எந்த மாதிரி சமுதாயத்தை, எந்த மாதிரியான வரலாற்று விஷயங்கள் உள்வாங்குவான்? நான் இறைஞ்சி மிக்க இளைஞனாக என்னை உணர்கிறேன். அதனால தான் சொல்லுங்கிற படத்தை எடுத்தேன். தமிழுக்காக நான் என்ன இழப்பேன், ஒருபோதும் எனக்காக தமிழை இழக்கவே மாட்டேன்.